ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஈஸ்ட் டுடோரியல்ஸ். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி வீக்கெண்ட் வெள்ளிக்கிழமை நம்ம பார்க்க போகிறது பிரெயின் ட்ரெயின் கேம்ஸ். ஸோ டைமை ஜாலியாகவும் ஸ்பெண்ட் பண்ணணும், அறிவையும் வளர்க்கணும், குழந்தைங்கள வந்து 30 minutes to 1 hour எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேமை என்ஜாய் பண்ணலாம். பிரெயின் ட்ரெயின் கேம்ஸ் எவ்ரி ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கு எபிசோட் 2க்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எபிசோட் 2ஓட ரவுண்ட் 1. ஸோ ரவுண்ட் 1 90s கிட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கேம் ஃபைண்ட் 10 differences. 10 வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். 2 இமேஜ் வரும், அதில் 10 வித்தியாசங்கள் இருக்கும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசத்துக்கும் ஒவ்வொரு பாயிண்ட். மொத்தம் இந்த ரவுண்டுக்கு 10 பாயிண்ட். பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் வந்து PDF கொடுத்துருக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்தனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். 2 படத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிங்க. டைமர் முடிகிறதுக்குள்ளே உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆன்சர் பார்க்கலாம். முதல் வித்தியாசம், இந்த படத்தில் மேல் படத்தில் வந்து மேகம் இருக்குது, கீழ் படத்தில் சூரியன் இருக்குது. 2வது வித்தியாசம், காக்கா வந்து மேலே 3 கீழே 2 இருக்குது. இந்த படத்தில் மாற்றிருக்கு, மேலே 2 கீழே 2 இருக்குது. இது 2வது வித்தியாசம். 3வது வித்தியாசம், மரத்தை கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். மேலே உள்ள படத்தில் 1, 2, 3, 4, 5 இருக்குது, கீழே 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அப்போ இந்த ஒரு மரம் வந்து 3வது வித்தியாசம். 4வது வித்தியாசம், வீட்டோட நிறம். மேலே கீழே வேற வேற கலர்ல இருக்கு. 5வது வித்தியாசம், வீட்டோட ஜன்னல். இது வலது பக்கமா இருக்கு, இங்க இடது பக்கமா இருக்கு. 8வது வித்தியாசம், மீனோட நிறம். இங்க பிங்க்ல இருக்கு, இங்க ஆரஞ்சுல இருக்கு. அதுக்கு அடுத்தது வளைவுகள். இங்க 1, 2, 3 இருக்கு, இங்க 1, 2, 3, 4. ஸோ வளைவுகளோட எண்ணிக்கை வித்தியாசம். 8வது வித்தியாசம், தேங்காய். இந்த இடத்துல தேங்காய் இல்லை, இந்த இடத்துல தேங்காய் இருக்கு. அதுக்கு அடுத்த வித்தியாசம் கொடி. வலதுபுறமாக இருக்குது, இது இடதுபுறமாக இருக்கு. கடைசி வித்தியாசம் இந்த டிசைன். இந்த இடத்துல இப்படி முக்கோணமாக இருக்குது, இதில் வந்து இப்படி வளைவுகளாக இருக்குது. ஸோ டோட்டலாக 10 வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சாச்சு. இதே இது நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் 2, நீ பாதி நான் பாதி. இது ஒரு தமிழ் சொற்கள் விளையாட்டு. 5 கேள்வி கேட்கப்படும், ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் விளையாடலாம் வாங்க. நீ பாதி நான் பாதி கேமில் 2 எழுத்து சொற்கள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ அந்த சொற்களோட பாதிக்குழு நான் தருவேன், மீதிக்குழு நீங்கள் தான் கண்டுபிடிக்கும். நான் ஒரு பூ வரைவேன், அதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். ஸோ முதல் கேள்வி, இது 2 எழுத்து விலங்கு. முதல் எழுத்து ஒரு பழத்தோட பேர். முக்கணிகளில் ஒரு பழத்தோட பேர் தான் முதல் எழுத்து. 2வது எழுத்து ஒரு புள்ளி வச்ச எழுத்து. இந்த விலங்கும் ஒரு புள்ளிகளுடைய ஒரு விலங்கு. இது என்ன? நான் வரைகிறதுக்குள்ள யோசிச்சு கண்டுபிடிங்க. ஸோ ஆன்சர், முதல் எழுத்து வந்து ஒரு பழம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, முக்கணின்னு சொல்லிட்டேன். ஸோ மா, இது கூட புள்ளி வச்ச ஒரு எழுத்து சேர்த்தா புள்ளி வச்ச ஒரு விலங்கு கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ ஈஸி, மால ஆரம்பிக்கிற விலங்கே மான். இந்த விடையை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட். அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த ரவுண்டில் எல்லாமே 2 எழுத்து தான். முதல் எழுத்து ஒரு முக்கணியில் ஒரு பழம். 2வது எழுத்து நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். இது வீடுகளில், நாட்டு பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு விலங்கு. வீட்டு விலங்கு, டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையை சேர்ந்தது. முதல் எழுத்து ரொம்ப ஈஸி, போன க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதே தான், முக்கணிகளில் ஒன்று. ஒரு பாதி உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு, இன்னொரு பாதி என்னென்னு
எஸ் பண்ணுங்க. ஸோ ரெண்டாவது கேள்வியோட பதில், முதல் எழுத்து ஈசி மா, ரெண்டாவது எழுத்து டு மாடு. இதுக்கு நீங்க சரியா பதில் சொல்லியிருந்தீங்கன்னா 2 பாயிண்ட். அடுத்த கேள்வி, இதுவும் ஒரு வீட்டு விலங்கு, முதல் எழுத்தோட க்ளூ என்ன அப்படின்னா நீங்க தலையில் சூடுவது, ரெண்டாவது எழுத்து நீங்க கெஸ் பண்ணணும். ரெண்டையும் கெஸ் பண்ணீங்கன்னா அது ஒரு வீட்டு விலங்கு. மூணாவது கேள்வி இல்லையா, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், முதல் எழுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தலையில் என்ன சூடுவோம், தலையில் என்ன வைப்போம், பூ தான் வைப்போம். நிறைய விஷயம் வைப்போம், ஒற்றை எழுத்தில் வைக்கிறது வந்து பூ தான். ஸோ அப்போ பூ தான், பூவில் ஆரம்பிக்கிற விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனை. இப்போ பூனைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நாலாவது கேள்வி பார்க்கலாம், இதுவும் 2 எழுத்து, முதல் எழுத்து நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றை எழுத்து உறுப்பு. ஸோ அதை வந்து சுருக்கமாக சொன்னீங்கன்னா அந்த உறுப்பு வந்து ஒரு எழுத்தில் சொல்லலாம். முகத்தில் இருக்கும் உறுப்பு பார்த்த உடனே தெரியாது, பேசும்போது அந்த உறுப்பு தெரியும். முதல் எழுத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எழுத்தை நீங்கள் இது பண்ணலாம். முகத்தில் இருக்கிற உறுப்புன்னு சொன்னால் அது பேசும்போது தெரியும், பார்க்கும்போது டக்குன்னு தெரியாது, சான்ஸ் கம்மி. ஸோ நம்ம பேசும்போது நம்ம வாய்க்குள்ளே இருக்கிற உறுப்புகள் தான் வந்து வெளியில் தெரியும், பல்லு நாக்கு. ஸோ பல்லுக்கு வந்து ஒற்றை எழுத்தில் எந்த வார்த்தையும் இருக்குமா அப்படின்னு சொல்லி இல்லை. ஆனால் நாக்கை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், நா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நா தான் முதல் எழுத்து. ஸோ நாள் ஆரம்பிக்கிற ஒரு விலங்குன்னா ஈஸியாக சொல்லிடலாம், நாய். இந்த 2 எழுத்து, இது ஒரு விலங்குக்கும் இது பெயர், அதே நேரத்தில் பரதம், குச்சிப்புடி, கதகளி இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு 2 எழுத்து வினைச்சொல். வினைச்சொல்னா வேர்ப். ஸோ 2 எழுத்துல சொன்னீங்கன்னா அது செய்கிறத வந்து என்னன்னு சொல்கிறீங்கன்னா அதுவும் விலங்கு பெயரும் சேம். முதல் எழுத்து வந்து இன்னொரு பால் தரக்கூடிய விலங்கோட ஒற்றை எழுத்து பெயர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சோ இந்த ஒற்றை எழுத்து வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பரதம், குச்சிப்புடி, கதகளி இதெல்லாம் வந்து டான்ஸ் இல்லையா, அதை வினைச்சொல் வெர்பா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஆடுறது, ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலங்குக்கும் அதற்கும் ஒரே பெயர்னு சொன்ன க்ளூலேயே நீங்கள் ஆடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது போக ஒரு எக்ஸ்ட்ரா க்ளூ தான் எனக்கு, பால் தரக்கூடிய விலங்கு வந்து மெயினானது வந்து பசு, பசுவோட இன்னொரு ஒற்றை எழுத்து பெயர் தான் ஆ. ரவுண்ட் 3 வேர்ட் கெஸ் கேம் இங்கிலீஷில் விளையாட போகிறோம். இந்த ரவுண்டில் மொத்தம் 3 கேள்வி கேட்பேன். முதல் 2 கேள்விக்கு 3 3 பாயிண்ட்ஸ், மூணாவது கேள்விக்கு 4 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 10 பாயிண்ட். வாங்க விளையாடலாம். வேர்ட் கெஸ் இன் இங்கிலீஷ். இவ்வளோ நேரம் தமிழில் நீ பாதி நான் பாதி விளையாண்டோம் இல்லையா, இப்போ இங்கிலீஷில் வந்து வேர்ட் கெஸ் கேம் விளையாட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இது வந்து ஒரு 5-letter வேர்ட். ஸோ இது ஒரு 5 எழுத்து இங்கிலீஷ் வார்த்தை, 3, 4, 5 லாஸ்ட் 3 எழுத்து வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரியாத உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதான் இட் இஸ் அரவுண்ட் யூ. லாஸ்ட் 4 letter இஸ் அபவ் யூ. ஸோ இந்த லாஸ்ட் 4 letter உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த என்டையர் 5 letters உங்களுக்கு கீழே இருக்கும், அதை நீங்கள் உபயோகப்படுத்தும் போது. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். கெஸ் பண்ணலன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கெஸ் பண்ணுங்க, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ அரவுண்ட் யூ உங்களை சுற்றி இருக்கிறது வந்து காற்று தான். ஸோ காற்றுக்கு இங்கிலீஷில் என்னது ஏர். ஏருக்கு முன்னாடி ஒரு எழுத்து சேர்க்கணும், ஆனால் அது வந்து உங்களுக்கு மேலே இருக்கிறதா இருக்கணும். ஸோ நமக்கு மேலே இருக்கிறது, மேல் பகுதியில் இருக்கிறது தலை, தலைமுடி. ஸோ யாரில் முடிகிற வார்த்தை அப்படின்னா ஹேர். ஹேர்ன்றது இட் இஸ் அபவ் யூ. ஸோ
ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து சேர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கீழே உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு கீழேயா இருக்கும். ஸோ சேர் தான் இதோட. ரெண்டாவது கேள்வி, அஞ்சாவது ரெண்டாவது கேள்வி, இது ஒரு ஐந்து எழுத்து வார்த்தை. இந்த ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிறது ஒரு நாட்டோட பேர், ஸோ கண்ட்ரியோட நேம். மூணு நாலு அஞ்சும் ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிறது, ஸோ இது இதோட ஆப்போசிட். நாலாவது எழுத்து ஒரு ஒற்றை எழுத்து ஆர்டிக்கல். ஸோ ஆர்டிக்கல் மொத்தம் மூணே வார்த்தைகள் தான், அதில் ஒற்றை எழுத்து ஆர்டிக்கல் என்னவோ அர்த்தம். ஏ தான் வரும். இதுவும் இதுவும் ஆப்போசிட்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது வந்து மேன் உமன் தான் ஆன்சர். ஓமன்ங்கிறது ஒரு கண்ட்ரி, மேனோட ஆப்போசிட் ஓமன். மூன்றாவது கேள்வி, இது ஒரு ஆறு எழுத்து வார்த்தை. முதல் மூணு எழுத்து ஒன்று ரெண்டு மூணு வந்து ஒரு பெரிய வாட்டர் பாடி, ஸோ நீர்நிலைகளில் ஒரு பெரிய நீர்நிலை தான் வந்து ஒன் டூ த்ரீ. அடுத்தது டூ த்ரீ ஃபோர் வந்து அது ஒரு பாடியில் இருக்கிற ஆர்கன், யூ கேன் ஹியர் சாங்ஸ் வித் இட். அடுத்தது த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து பார்ட் ஆஃப் அ சர்க்கிள், ஸோ சர்க்கிளில் இருக்கிற இந்த மாதிரி வளைவை வந்து இந்த வார்த்தையால் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ இந்த மொத்த எழுத்தும் கூகுள் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை குறிக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் வார்த்தை. ஸோ இது என்ன, பாஸ் பண்ணி ஆன்சர் யோசிங்க. ஆன்சர் தெரிஞ்சிருச்சுன்னா வீடியோவை ரெசியூம் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஒன் டூ த்ரீங்கிறது மூணு இடத்துல இருக்கிற மிகப்பெரிய வாட்டர் பாடி. ஸோ மிகப்பெரிய வாட்டர் பாடினா ஓஷன் இல்லைன்னா சி. ஸோ கடலை தான் நம்ம வந்து பெரிய வாட்டர் பாடின்னு சொல்லுவோம், பெருங்கடல் இல்லைன்னா கடல். ஸோ மூணு எழுத்து இருக்கிறதுனால இது சி. அடுத்தது டூ த்ரீ ஃபோர் வந்து கேன் ஹியர் சாங் வித் இட். ஸோ டூ த்ரீ ஆல்ரெடி இஏன்னு வந்துருச்சு, அப்போ நம்ம காதலில் தான் கேட்போம், அதனால இது ஆர். அடுத்தது த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து பார்ட் ஆஃப் அ சர்க்கிள், ஸோ இந்த மாதிரி வளைவை வந்து ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி த்ரீ ஃபோர் ஏஆர் கண்டுபிடிச்சிருச்சு, ஸோ சி தான். ஸோ எஸ்இ ஏஆர் சி வரைக்கும் கிடச்சிருச்சு. இது கூட ஒரே ஒரு எழுத்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கூகுளில் செய்கின்ற ஒரு விஷயம் தேடுவோம் இல்லையா, சர்ச் பண்ணுவோம் இல்லை ப்ரௌஸ் பண்ணுவோம். ஸோ சர்ச் தான் இதோட ஆன்சர். ஸோ இந்த மூணு கேள்விகளில் முதல் ரெண்டு கேள்விக்கு மூணு மூணு பாயிண்ட், மூணாவது கேள்விக்கு வந்து நாலு பாயிண்ட். ஸோ இந்த ரவுண்டில் பத்து பாயிண்ட். ரவுண்ட் ஃபோர், வேர்ட் கெஸ் கேம், தமிழில் விளையாட போகிறோம். இதுலேயும் மூணு கேள்விகள் கேட்பேன். ரெண்டாவது கேள்விக்கு நாலு பாயிண்ட்ஸ், முதல் கேள்விக்கும் மூணாவது கேள்விக்கும் மூணு மூணு பாயிண்ட்ஸா. ஸோ டோட்டலாக பத்து பாயிண்ட்ஸ், வாங்க விளையாடலாம். ஸோ இதே வேர்ட் கெஸ் கேமை நம்ம தமிழில் விளையாட போகிறோம். முதல் கேள்வி மூன்று எழுத்து வார்த்தை, மூணாவது எழுத்து ஒரு மாதத்தை குறிக்கும். முதல் எழுத்தும் மூணாவது எழுத்தும் சேர்ந்தா கிடைக்கிற வார்த்தை குழந்தைகள் விரும்புவது. இரவு தூங்கும் போது இதை விரும்பி வேணும்னு சொல்லி கேட்பாங்க, அது என்ன. ஸோ இந்த ரெண்டு எழுத்தையும் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் ஒரு எழுத்து நீங்கள் தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணால் இது ஒரு டொமஸ்டிக் அனிமல், தமிழில் உள்ள ஒரு வீட்டு விலங்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸோ ஒற்றை எழுத்துல என்ன மாதம் இருக்கு? தை. குழந்தைகள் வந்து நைட் என்ன விரும்பி கேட்பாங்க? கதைகள் வேணும்னு கேட்பாங்க. அப்போ கதை நடுவில் ஒற்றை எழுத்து சேர்த்தா அது ஒரு விலங்காக மாறும், லூ, கழுதை. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். மூன்று எழுத்துல மூன்றாவது எழுத்து கண்ணுக்கும் பேனாவிற்கும் பொதுவாக உபயோகப்படுத்தும் ஒரு பொருள் ஒற்றை எழுத்து. ஸோ இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதுவும் ஒரு விலங்கு தான். முதல் எழுத்து வந்து ஒரு உயிரெழுத்து, சாணம் இருக்கும் இல்லையா,
அதோட வேற ஒரு இரட்டை எழுத்து சொல் தான் வந்து இந்த முதல் இரண்டு சொல். ஸோ உயிரெழுத்துல ஆரம்பிக்கும். இதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். மூன்றாவது எழுத்து வந்து கண்ணுக்கும் பேனாக்கும் பொதுவான எழுத்து. கண்ணிலையும் மை போடுவோம், பேனாலையும் மை போடுவோம். ஸோ மை முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்து. ஸோ அது என்னன்னு கெஸ் பண்ணணும். ஒன்றும் ரெண்டும் சாணத்துக்கு வேறு பெயர். ஸோ சாணத்தை வந்து எதுக்காக பயன்படுத்துவோம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது இது பண்ணுவோம். ஸோ அதை எரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விலங்குன்னு சொன்னால் ஸோ மயில முடிகிறது அப்படின்னு நீங்கள் உயிரெழுத்தில் ஆரம்பித்து மயில முடிகிற விலங்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணீங்கனாலே எருமைன்னு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இந்த க்ளூவை வச்சும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு வீட்டு விலங்கு. ரெண்டு மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா மறைப்பதற்காகவும் படம் காட்டுறதுக்காகவும் உபயோகிக்கப்படுற ஒரு துணி, கிளாத். ஸோ படம் காமிக்கிறதுக்காக அந்த கிளாத்தை யூஸ் பண்ணாங்கன்னா அதை என்னன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து மறைப்பதற்காக யூஸ் பண்ணுற கிளாத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம். அதான் ரெண்டு மூணு உள்ள வார்த்தை. அடுத்தது ஒன்று மூணு வந்து நாய் இடுகின்ற சத்தத்தை என்னன்னு சொல்லுவோம். அதுதான் ஒன்று மூணு. ஒன்று ரெண்டும் நிலத்துக்கு மேலே கால்கள் இரண்டையும் ஒரே நேரத்தில் தூக்குனா தூக்கி செய்கின்ற ஒரு செயல். ஸோ நிலத்திற்கு மேலே ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் தூக்கி செய்கின்ற செயல் ஒன்று ஒன்று ரெண்டும்னு சொல்கிறேன். ஸோ இது என்னன்னு கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா பார்க்கலாம். ரெண்டு மூணு வந்து என்னது மூடுறதுக்காக பயன்படுத்துறது. ஸோ திரை. நாய் வந்து என்ன செய்யும், நாயோட சத்தத்தை குறைக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ குறை. அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு காலையும் நிலத்துக்கு மேலே தூக்கி செய்கிற செயலை வந்து என்னன்னு சொல்லுவோம், குதிக்கிறா குதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஏதாவது ரெண்டு கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த விலங்கை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ குதிரை. இந்த மூணில் ரெண்டு கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த என்டையர் வேர்டையும் உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஸோ இந்த மூணு வார்த்தைகளில் எருமை அதுக்கு மட்டும் நாலு பாயிண்ட், முதல் கேள்விக்கும் மூணாவது கேள்விக்கும் மூணு பாயிண்ட். ஸோ டோட்டலாக பத்து பாயிண்டில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஃபைவ். இதில் புதிர்கள் பார்க்க போகிறோம். பசில்ஸ், ஃபைன் மீ. இதில் மொத்தம் அஞ்சு கேள்விகள் கேட்பேன். ஒரு ஒரு கேள்விக்கும் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக பத்து பாயிண்ட்ஸ். இதோட ஆன்சரை வச்சு தான் நீங்கள் அடுத்த ரவுண்ட் விளையாடுவீங்க. ஸோ எத்தனை கேள்விக்கு சரியாக பதிலளிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு பூவோட பேரும் ஒரு கலரோட பேரும் இங்கிலீஷில் சேம். ஸோ இங்கிலீஷில் உள்ள ஒரு பூவோட பேரும் கலரோட பேரும் சேம், அது என்ன? ஃபைண்ட் த கலர் நேம் விச் ஹாஸ் த சேம் நேம் ஆஃப் அ ஃப்ளார். டைமர் முடிகிறதுக்குள்ளே கண்டுபிடிக்க முடியலன்னா வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்சர் வந்து ரோஸ். ரோஸுங்கிறது ஒரு கலரையும் நம்ம சொல்லுவோம், ஒரு பூவையும் சொல்லுவோம். ஸோ ரோஸ் தான் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி, ஒரு கண்ட்ரியோட பேரும் ஒரு பறவையோட பேரும் இங்கிலீஷில் சேம், அதோட லாஸ்ட் த்ரீ லெட்டர் கதவை திறக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இதுவும் இங்கிலீஷ் வார்த்தை தான். ஸோ டோட்டலாக சிக்ஸ் லெட்டர் வேர்டு இது. ஸோ ஃபைண்ட் த கண்ட்ரி நேம் விச் ஹேஸ் த சேம் நேம் ஆஃப் அ பேர்ட், லாஸ்ட் த்ரீ லெட்டர் கேன் ஓப்பன் த டோர். ஆன்சர் டர்க்கி. ஸோ இது கொஞ்சம் கடினமான கேள்வி, கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். அடுத்தது மூணாவது கேள்விக்கு போகலாம். ஃபிஷர்மேன் இருக்காங்கள மீன் பிடிக்கிறவங்க, அவங்களும் பயன்படுத்துவாங்க. கம்ப்யூட்டரில் மொபைல் யூசர்ஸ் அவங்களும் பயன்படுத்துவாங்க. எ ஃபிஷர்மேன் அண்ட் அ கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் யூசர் யூசர்ஸ் இட். ஸோ ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை தான். மீன் பிடிக்கிறவங்க உபயோகப்படுத்துறதும் கம்ப்யூட்டர் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க உபயோகப்படுத்துறதுக்கும் உள்ள ஒரே வார்த்தை, மூணு எழுத்து வார்த்தை. ஆன்சர் நெட். ஸோ மீன் வலையும் நெட்டுன்னு சொல்லுவோம், இன்டர்நெட்டையும் நெட்டுன்னு சொல்லுவோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். இது ஒரு கிரிக்கெட்டில் உபயோகப்படுத்துகிற டாயோட பேர், பறக்கிற மேமலோட ஒரு பேர். நேம் ஆஃப் அ கிரிக்கெட் டாய் அண்ட்
த சேம் நேம் ஆஃப் அ ஃப்ளையிங் மேமல். ஸோ ரெண்டுமே சேம் ஆன்சர். மூணு எழுத்து வார்த்தை கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ஆன்சர் பேட். ஸோ கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் பேட் பயன்படுத்துவோம். வவ்வால்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட இங்கிலீஷ் பேரும் பேட். ஸோ இந்த ரவுண்டோட கடைசி கேள்விக்கு போகலாம். கேட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்ச ஒரு அனிமல் இது. கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு டிவைஸ், ஒரு அட்டாச் பண்ணுற டிவைஸ் இது என்ன? அண்ட் அனிமல் விச் இஸ் த கேட்ஸ் ஃபேவரட் ஃபுட் ஹேஸ் த சேம் நேம் ஆஸ் தட் ஆஃப் அ கம்ப்யூட்டர் பார்ட். ஃபைண்ட் இட். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? எலியோட இங்கிலீஷ் வார்த்தை மவுஸ். ஸோ எலி வந்து பூனைக்கு பிடிச்ச ஒரு உணவு, கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும். ஸோ போன ரவுண்டில் 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 6 வேர்ட் சர்ச். போன ரவுண்டில் கண்டுபிடிச்ச அதே வார்த்தைகளை வச்சு நான் கொடுக்குற கட்டத்துக்குள்ளே லெட்டர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் வேர்ட் சர்ச் பண்ணணும். ஒவ்வொரு கரெக்டாக சர்ச் பண்ணுற வேர்டுக்கும் 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த கட்டத்தில் இருக்கிறதுல ரோஸ், டர்க்கி, நெட், பேட், மவுஸ் ஒளிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் பேப்பரில் பென்சில் வச்சு காப்பி பண்ணிக்கலாம். பிரிண்ட் எடுத்துட்டீங்கன்னா, PDF டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அதில் அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ரோஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, அடுத்தது டர்க்கி இந்த இடத்துல இருக்குது, நெட் இங்கே இருக்குது, பேட் இங்கே இருக்குது, மவுஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் 2 பாயிண்ட்ஸ். ஸோ டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ். ரவுண்ட் செவன் வந்து பேவ் மை பாத். ஸோ இதுவும் 90s கிட்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேம். இந்த பாத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட். இந்த பி வந்து இந்த ஃப்ளவரை போய் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பாத் கண்டுபிடிங்க. ஸோ இது டைமர் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுத்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு டூடில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இந்த வழியாக வந்தால் அதை ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பொறுமையாக யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த வழியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட் உங்களுக்கு இந்த ரவுண்டுக்கு. ஸோ அடுத்த ரவுண்ட், ரவுண்ட் 8, ரேப்பிட் ரிடில்ஸ். ஸோ இதுவும் 10 பாயிண்ட் தான், ஆனால் வேகமாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இது எல்லாருக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்வி தான் இருக்கும், ஆனால் கொடுத்துருக்குற டைம்குள்ளே ஆன்சர் பண்ணணும். இந்த ரவுண்டில் பழங்களை வச்சு நம்ம விளையாட போகிறோம். நான் இந்த பேஸ்கெட்லேருந்து இந்த பேஸ்கெட்டில் பனானாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ள நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ தமிழ் பேர் சொல்லணும். பப்பாயா. பப்பாயாவோட தமிழ் பேர் என்ன? பேப்பர் பென் வச்சுருப்பீங்க, டக்குன்னு நோட் பண்ணுங்கள். அடுத்த க்வெஸ்சன், ஆப்பிளோட தமிழ் பேர். ஆப்பிள் கிடையாது, ஆப்பிளுக்கு ஒரு தமிழ் பேர் இருக்குது, அது என்ன? ஸோ நம்ம ஃப்ரூட்ஸ் வீடியோ பார்த்துருந்தவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ மூணாவது கேள்வி, கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிளோட தமிழ் பேர். அடுத்த க்வெஸ்சன், ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரிக்கும் ஒரு தமிழ் பேர் இருக்குது. ஸோ அது என்னன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஐந்தாவது கேள்வி, ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்டோட தமிழ் பேர். ஸோ இதில் 2-3 கேள்விக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படிங்கிறது தான் இந்த ரேப்பிட் ரிடில்ஸோட கேமே. ஸோ இப்போ தமிழ் பேர் சொல்லுவேன், இங்கிலீஷ் பேர் நீங்கள் சொல்லணும். முதல்ல மாம்பழம். ஸோ இது ஈஸியாக இருக்கணும், ஃபஸ்ட் க்வெஸ்சனெல்லாம் மாம்பழம் கொடுத்தேன். அடுத்த க்வெஸ்சன், அத்திப்பழம். இதுக்கு 2 இங்கிலீஷ் பேர் இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் கூட கரெக்ட் தான், அத்திப்பழம். அடுத்த கேள்வி, பசலிப்பழம். ஸோ இது வெஸ்டர்ன் சைடில் யூஸ் பண்ணுற ஃப்ரூட் இது, பட் ஆனால் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு ஃப்ரூட், பசலிப்பழம். அடுத்தது கொய்யாப்பழம். ஸோ ஸ்பீடாக திங்க்கும் பண்ணணும், ஸ்பீடாக எழுதவும் செய்யணும், அதான் இந்த ரவுண்டோட மோட்டோ. கடைசி பழம், திராட்சை பழம். ஸோ எல்லோரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த 5 questions, rapid questions போகலாம். A fruit on a tree or plant
அண்ட் அ ட்ரீ ஆன் அ ஃப்ரூட். அதாவது ஒரு பழத்துக்கு மேலே மரமோ செடியோ மாதிரி இருக்கும், அந்த பழம் வந்து ஒரு செடியிலையோ மரத்துலேயோ காய்க்கும். அது என்ன ட்ரீ நாட் பிளான்ட்னு எடுத்துக்கலாம் நீங்கள். எ ஃப்ரூட் ஆன் அ ட்ரீ, அ ட்ரீ ஆன் அ ஃப்ரூட். வாட் இஸ் இட்? ரைமிங்காக இருக்கணும்னால ட்ரீன்னு சொல்லியிருக்கு, பட் ஆக்சுவலாக அது பிளான்ட் தான். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஃப்ரூட் க்வெஸ்சன். This is a large green fruit, has a red pulp inside and a watery juice. Best enjoyed cold on a hot summer day. What is it? வெளியில் பச்சையாக இருக்கும், உள்ள சிவப்பாக இருக்கும், தண்ணியாக இருக்கும், வெயில் காலத்தில் சாப்பிட்டா குளிர்ச்சியாக இருக்கும். என்ன பழம் அது? ஸோ இந்த பழம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இதோட ஷார்ட் ஃபார்ம் என்னவோ அதை வச்சு தான் அடுத்த க்வெஸ்சன் இருக்குது. ஸோ அடுத்த க்வெஸ்சனில் அனக்ராம்ங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அனக்ராம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு வார்த்தையில் இருக்கிற அதே எழுத்துக்களை மாற்றி போட்டிங்கன்னா அதுதான் அனக்ராம். இப்போ இன்ச்சை வந்து மாற்றி போட்டிங்கன்னா சின், அப்போ இன்ச்சும் சின்னும் அனக்ராம். ரேட்டுங்கிற வார்த்தையை மாற்றி போட்டிங்கன்னா டார். ஸோ ரேட்டும் டாரும் அனக்ராம். அப்போ 12th கேள்வியோட ஷார்ட் ஃபார்ம் எடுத்துக்கோங்க. அந்த கேள்வியோட ஆன்சரோட ஷார்ட் ஃபார்மும் எல்லோ கலரில் இருக்கிற அனக்ராம். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐ எம் அ காமன் ஃப்ரூட் தட் இஸ் ரெட் வித் மெனி சீட்ஸ் ஆன் அவுட் சைட். பழங்கள்னா சீட்ஸ் உள்ளே தான் இருக்கும், பட் இதுக்கு மட்டும் சீட்ஸ் வெளியே இருக்கும், தோலில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். என்ன பழம்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ஐ எம் அ எல்லோ ஃப்ரூட் வித் 3 ஆஃப் த லெட்டர் ஏ இன் மீ. மஞ்சள் கலரில் இருக்கிற ஒரு பழம், அந்த பழத்தில் 3 A வரும் அந்த பழத்தோட ஸ்பெல்லிங்கில். ஸோ அது என்ன? ஸோ எல்லாம் ஆன்சர் பார்க்கலாம் ஒவ்வொரு 15 கேள்விக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி, பப்பாயாவோட தமிழ் பப்பாளி. ஆப்பிள்னா அரத்திப்பழம், ஆப்பிள்னு எழுதியிருந்தீங்கன்னா தப்பு தான், குமிழிப்பழம் சீமை இழந்தையும் எழுதியிருக்கலாம். ஸோ கஸ்டர்ட் ஆப்பிள்னா சீத்தாப்பழம், ஸ்ட்ராபெரினா செம்புற்று பழம், இதே மாதிரி ஜாக் ஃப்ரூட்னா பலாப்பழம். இதே மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுக்கும் தமிழ் பேர் தெரியணும்னா ஒரு 50 ஃப்ரூட்ஸ் கிட்டக்க நான் போட்டிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாம்பழம்னா மேங்கோ, அத்தினா ஃபிக் ஆர் ஏப்ரிகாட், பசலிப்பழம்னா கிவி, கொய்யானா கோவா, திராட்சைனா கிரேப்ஸா. அடுத்தது ஃப்ரூட்ஸா. ஸோ எ ஃப்ரூட் ஆன் அ ட்ரீ அண்ட் அ ட்ரீ ஆன் அ ஃப்ரூட். வாட் இஸ் இட்னா பைனாப்பிள். 2nd கேள்வி, வெளியில் க்ரீன் உள்ள ரெட், ஸோ வெயில் காலத்துலனாலே அது மெலான். ஸோ 3rd கேள்வி, மெலானை திருப்பி போட்டிங்கன்னா கிடைக்கிற ஃப்ரூட் லெமன். ஸோ வாட்டர் மெலான்னாலும் நான் ஷார்ட் ஃபார்ம் தான் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ லெமன்ங்கிறது கரெக்ட் ஆன்சர். 14th க்வெஸ்சனுக்கு வந்து ஸ்ட்ராபெரி. சீட்ஸ் வந்து வெளியில் தான் இருக்கும், ரெட் கலர் ஃப்ரூட். 15th பனானா. ரொம்ப ஈஸியான கேள்வி. ஸோ இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு பாயிண்ட், 15 இந்த ரவுண்டுக்கு. அடுத்த ரவுண்ட் போனஸ் ரவுண்டா. இந்த ரவுண்டுக்கு எதுவும் பாயிண்ட்ஸ் கிடையாது. போன ரவுண்ட் ரேப்பிட் ரிடில்ஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸோட நேமை தான் நீங்கள் வேர்ட் சர்ச் பண்ண போகிறீங்க. டூடில் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டூடில் பண்ணிக்கோங்க, இல்லைனா எழுதி விளையாடுங்க. PDFஓட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ப்ரிண்ட் எடுத்து கூட நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த கட்டத்தில் இருக்கிற லெட்டர்ஸில் இந்த ஃப்ரூட்ஸ், 10 ஃப்ரூட்ஸ் ஒளிஞ்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபோன்லேயே விளையாடுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் வந்து எழுதியோ ப்ரிண்ட் எடுத்தோ விளையாண்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த ரவுண்ட்ஸுக்கு நான் பாயிண்ட்ஸ் எதுவுமே கொடுக்கல. இது ஜஸ்ட் போனஸ் ரவுண்ட் தான். ஸோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதான் இதோட ஆன்சர். வீடியோ பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். ரவுண்ட் 9 வந்து மேஜிக் ஸ்குவேர். இது ரொம்ப கஷ்டமான ரவுண்டு, ஆனால் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம். இதுக்கு 5 தான் நான் கொடுத்துருக்குறேன். இந்த 5 நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ஒரு பெரிய புத்திசாலி. ஸோ ரவுண்டுக்கு போகலாம். நான் ஒரு ஸ்குவேரில் 9 கட்டம் இருக்குது. 1-9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் அதில் ஃபில் பண்ணணும். நீங்கள் வெர்டிக்கலா, ஹரிசாண்டலா, டயக்னலா எப்படி நம்பர்ஸை கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு 15 தான் வரணும். 1 கிலோ கொடுக்குற நடுவில் வந்து 5 தான் வரும். ஸோ இந்த ஸ்குவேரோட நடுவில். ஸோ இதை சொல்யூஷன் பார்க்கலாம். 5 வந்து சென்டரில் வைக்கணும்னு ஆல்ரெடி க்ளூ கொடுத்துட்டேன். இப்போது 15 உங்களுக்கு டோட்டல் வரணும். ஸோ 15 5 நடுவில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ எந்தெந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு வந்து 10 வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம்.
ஸோ 1 9 வந்து ஆட் பண்ணால் 10 வரும், 2 8 ஆட் பண்ணால் 10 வரும், 3 7 ஆட் பண்ணால் 10 வரும், 4 6 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ இந்த ப்ளஸ் அண்ட் இன்டூ அந்த சைஸில் உள்ளதுக்கு வந்து இந்த பேரை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சாச்சு. ஸோ இப்போ ஹரிசான்டலாகவும் வெர்டிகலாகவும் 15 வரணும் இல்லையா, அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம 9 எடுத்துக்கலாம். 9 கூட எந்த நம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக 8 7 6 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் அதிகமாயிரும், அது வராது. அப்போ 1 4 வரைக்கும் தான் இது பண்ணணும். 1 வந்து 9 ஆப்போசிட்டில் தான் வரணும். ஸோ 2 3 4 தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ 2 3 4 இதில் ரெண்டு நம்பரை சூஸ் பண்ணணும், எதை ஆட் பண்ணால் 9 கூட ஆட் பண்ணால் 15 வரும்னு பார்க்கணும். ஸோ 9 + 4 பார்த்திங்கன்னா 13 + 3 வராது, அப்போ 13 + 2 15. ஸோ 9 4 2 தான் காம்பினேஷன். இதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ 9 4 2 வைக்க போகிறேன். 3 வந்து வராது, 1 வராது. ஏன்னா 3 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் கூடிரும். 1 வந்து 9 ஆப்போசிட்டில் தான் வரும். ஸோ அப்போ 9 வந்து கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஈஸி. ஏன்னா இந்த சைடும் இந்த சைடும் மட்டும் எனக்கு கரெக்டாக வந்தால் போதும், டயக்னலாக நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 9 வந்து ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். எப்போ 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 1 தான் வரும். இப்போ 4 2 மேலேயும் கீழேயும் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு இடத்துல 15 வர்றதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ 2 ஆப்போசிட்டில் தான் 8 வரும், அதே மாதிரி 4 ஆப்போசிட்டில் தான் 6 வரும். ஸோ இதே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் டயக்னலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 தான் வரும். ஸோ இப்போ 3 7 தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் டோட்டல் 15 வருதா, இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் டோட்டல் 15 வருதான்னு பாருங்கள். இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் தான் டோட்டல் 15 வருது. இப்போ 7 நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு எல்லா சைடும் டோட்டல் 15 வரும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர், 8 3 4 1 5 9 6 7 2. ஸோ இது லைட்டாக ஷஃபிளாக இருந்தாலும் கரெக்ட் ஆன்சர் தான், பட் டோட்டல் எல்லா சைடும் 15 வரலாம். அடுத்த ரவுண்டு போகலாம். ரவுண்ட் 10 சயின்ஸ் IQ. ஸோ ரெண்டு கேள்வி கேட்க போகிறோம், ஒவ்வொரு கேள்விக்கும் 5 5 பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 1 வந்து இந்த மேக்ஸ் ஸ்டிக்கை ஃப்ளேம்லேருந்து 1 சென்டிமீட்டர் மேலே தூக்கி வைக்கிறேன், இதில் தீ பிடிக்குமா பிடிக்காதா. ரெண்டாவது கேள்வி, இலைகளுக்கெல்லாம் வேர்க்குமா வேர்க்காதா. ரெண்டுக்குமே சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்குறேன், அதில் தான் ஆன்சர் இருக்கும். ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரைடே நம்ம பிரெயின் ட்ரெயின் கேம்ஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ பாயிண்ட் ஸ்கோர் பண்ணீங்க 100 அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.